ஒரு முறை என்னிடம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பர் வெளிநாடு சென்றிருந்தார். வெளிநாடு சென்றவர் எப்பொழுதுமே செல்கிற பொழுதும் அங்கிருந்து திரும்பி வருகின்ற பொழுதும் கால நேரங்களில் என்னிடம் கேட்டு செல்வது வழக்கம். அந்த நிலையை அந்த முறை அவர் சென்றிருக்கிற பொழுது என்னிடம் கேட்டுத்தான் சென்றார். இரண்டு மாத காலம் வெளிநாட்டில் அவர் தங்க வேண்டிய ஒரு சூழல் உருவானது. வெளிநாட்டிலே இருந்தார். இருக்கின்ற காலத்திலும் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். மீண்டும் இந்தியாவிற்கு அவர் திரும்ப வேண்டிய நிலையில் நாளைக்கு நான் இந்தியா வருகிறேன், விமான நிலையத்தில் காலை 11 மணி அளவில் நான் இருக்க வேண்டும், அதற்கு தக்கவாறு எனக்கு நேரத்தை கொடுங்கள் என்று கேட்டார். நானும் சரி என்று இந்த நேரத்தில் கிளம்புங்கள், ஏனென்றால் அவர் இருக்கின்ற இடத்தில் இருந்து விமான நிலையம் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கின்ற காலத்தில் அவர் விமான நிலையம் 1 மணி நேரத்தில் செல்லக்கூடிய அந்த தாண்டி 3 மணி நேரம் முன்னால் செல்ல வேண்டிய கட்டாயம். எனவே அதற்கு தக்கவாறு நேரத்தை அமைத்து அவருக்கு கொடுத்தேன். அவரும் சரி என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது மறுநாள் காலையில் அவர் கிளம்புகின்ற ஒரு சூழல். நான் வீட்டில் இருக்கின்ற பொழுது அவரை பற்றி ஒரு நினைவு எனக்கு வந்து கொண்டிருந்தது. அவர் பெயர் ஸ்ரீதர், இலங்கைக்கு சென்றிருந்தார். அவர் இலங்கை வாசிதான். அவருடைய நினைவு எனக்கு வந்தவுடன் கண்களை பொத்தி பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருந்தேன். உடனேயே செல்போன் மூலமாக அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் எப்பொழுது கிளம்பப் போகிறீர்கள் என்றேன். அவர் நீங்கள் சொன்னபடியே சரியாக சமயத்தை சரி செய்து வைத்திருக்கிறேன் என்றார். இல்லை இல்லை, நீங்கள் நான் சொன்ன நேரத்திற்கு முன்பாக நீங்கள் இப்பொழுது கிளம்ப வேண்டும். அவர் என்னை சாமி என்று கூப்பிடுவார். உடனே அவர் சொன்னார், சாமி முன்னாடியே போய் அங்க என்ன பண்ண, அதனால நீங்க சொன்னபடி கரெக்டா நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் நான் அவருக்கு போன் பண்ணினுடைய நிமித்தமே பிரச்சனையில் இருந்து அவரை காக்க வேண்டும், அவருக்கு வருகின்ற ஒரு ஆபத்தில் இருந்து அவரை தூக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். ஆனால் அந்த ஆபத்தை, அந்த பிரச்சனைகளை அவரிடம் வெளியிட நான் விரும்பவில்லை. எனவே கண்டிப்பாக சொன்னேன், நீங்கள் நான் வகுப்பு கொடுத்த அந்த நேரத்திற்கு முன்னால் நீங்கள் செல்ல வேண்டும், கண்டிப்பாக செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டேன். பார்த்தீர்கள் என்றால் அவரும் நான் சொன்னபடியே கிளம்பிவிட்டார் வீட்டிலிருந்து. எனக்கு விமான நிலையத்தில் இருந்து ஒரு போன், இவருடைய குரல் அழுது கொண்டு, சாமி என்னை காப்பாற்றி விட்டீர்கள், சாமி என்னை காப்பாற்றி விட்டீர்கள் என்றார். எனக்கு புரிந்தது, நல்லபடி வந்து விட்டீர்களா? ஆம் என்றார். நீங்க மட்டும் எனக்கு அந்த போன் பண்ணி சொல்லலைன்னா என்னுடைய ப்ரோக்ராம் டைம் முன்னதுன்னு ஆகலாம். வருகின்ற வழியில் பாம் வெடித்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் அங்கே உருவாகி இருந்தது. இவர் தப்பித்து விட்டார். இவருடைய கார் சென்றதற்கு ஒரு 500-600 மீட்டருக்கு பின்னாடி இந்த பாம் வெடிக்கிறது. அத்தனை பேரும் மாட்டிக்கொள்கிறார்கள். இவருடைய கார் மிக வேகமாக துரிதமாக விமான நிலையத்தை சென்றடைந்து விடுகிறது. எனவே நன்றாக சிந்தித்து பாருங்கள், ஆபத்து காலங்களில் வருகின்ற பிரச்சனைகளை யார் அதை உணர்ந்து காப்பாற்ற முடியுமோ அவருடைய சிந்தனை உங்களுக்கு வேண்டும். நாம் தெய்வங்களை வணங்குவது வேண்டுவதெல்லாம் ஆபத்து காலங்களில் கை கொடுப்பதற்காகத்தான். நீங்கள் உண்மையாக நேசித்தீர்கள் என்றால், உண்மையாக நம்பினீர்கள் என்றால், உண்மையாக அந்த சித்தத்தில் இருந்தீர்கள் என்றால், நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும். அதற்கு இது ஒரு நிகழ்வு. என்னை அவர் நம்பியிருந்தார், நினைத்து கொண்டிருந்தார். அந்த நினைவு என்னை தாக்கியது.
அவரை பற்றிய சிந்தனையை நான் அலசி பார்க்கின்ற பொழுது ஆபத்தில் இருக்கிறார் என்பது தெரிந்தது. நான் உடனே தெரிவித்தேன், தப்பித்துவிட்டார். இதை போய் மற்றவர்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கலாம். எனவே நீங்கள் ஒரு குருவை நம்புங்கள், முழுமையாக நம்புங்கள். அவரிடம் நீங்கள் உண்மையாக உங்களை உண்மையாக ஒப்படையுங்கள். உங்கள் சிந்தனை அவரை தொடும்படி இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அவரை தொடுமாறு வைத்திருந்தீர்கள் என்றால் அவர் உங்களை பற்றிய ஓட்டத்தை தன் கவனத்தில் வைத்து ஆபத்து நேரத்தில் காப்பாற்ற தயாராக இருப்பார் என்று சொல்லி முடிக்கின்றேன். வாழ்வோம் வாழ்வு. உங்கள் ஆபத்து காலங்களில் என்னை நினையுங்கள், உடனே விடுவிக்கப்படுவீர்கள். வாழ்வோம் வாழ்வு.